Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்கப்போற ரெசிபி ஸ்வீட் கார்ன் ரவா கிச்சடி. ரொம்பவே டிஃபரண்டான அது மட்டும் இல்லாம டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். 50 கிராம் அளவு ஸ்வீட் கார்ன், கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம், 10 பீன்ஸ், ஒரு கேரட், சிறிதளவு இஞ்சி, ஒரு டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 கப் அளவு ரவை, இது ரோஸ்டட் ரவை, தாளிக்க தேவையான பொருட்கள், 2 பிரியாணி இலை, 2 லவங்கம், 2 வரமிளகாய், 2 பட்டை, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு மற்றும் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை ஆட் பண்ணிக்கலாம், லவங்கம், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு உளுத்தம் பருப்புடைய நிறம் லைட்டா மாறற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளுடைய வாசனை போகிற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் கேரட் பீன்ஸை செப்பரேட்டாக குக் பண்ணி ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நாம கேரட் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி, அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு 1 கப் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மொத்தம் 5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செமி சாலிடாக வேணும்னா 1 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததும் நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். டேஸ்டி ஸ்வீட் கார்ன் கிச்சடி இஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.